ஹலோ வியூவர்ஸ், ரிட்டர்ன் பேக் டு நிம்மஸ். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு எலைட் பாஸும் மாறி இருக்குது, அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவல் ஸ்கின்னு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த க்ளோவல் ஸ்கின் எப்படி எடுக்க போகிறோம், அதுவும் இல்லாமல் இந்த எலைட் பாஸ் எப்படி இருக்குன்னு தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பார்த்துருக்க பெல் பட்டனை ஆளும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறோம், அந்த டோர்னமெண்ட்டோட லிங்க் இருக்குது. ஸோ அதில் ஃபுல் அந்த லிங்க்கை தொட்டு உள்ளே போனீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல் டீடெயில்ஸ் கொடுத்துருக்கோம் டோர்னமெண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அது கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். ஸோ ஒன்லி வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணி நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் நான் பெருசாக சொல்ல விரும்பலை. ஸோ முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ எலைட் பாஸ் வீடியோ 2-3. சரி நம்ம டேரெக்டாக செகண்ட் குழந்தைலாம், பிளே டூ ஏர்ன் பாயிண்ட்ஸ் அண்ட் வின் டூ பிரிங் ப்ரைட் டு யுவர் கண்ட்ரி அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வீக்லி இண்டிவிஜுவல் வந்து இந்த அது சாரி என்ன டைகர் ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஸ்கார், அப்புறம் டைமண்ட் ராயல், இந்த க்ளோவால், அப்புறம் குப்பிட் ஸ்கார் 5 போட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரி ரெக்கார்டு ஒரு 7 நாளைக்கு, நேம் சேஞ்ச் ரெக்கார்டு, அப்புறம் போன டைம் கொடுத்த மாதிரியே ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. சரி நம்ம உள்ளே போயிடலாம் ஃபாஸ்ட்டாக. ஓகே, இதனமும் அன்ஹேண்டில்னு வருது. சரி நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். ஸோ இன்னமும் எரரில் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் லாகின் பண்ணுறதுனால நமக்கு வந்து எரரில் போயிட்டுருக்கு. கீழே லோடிங் ஆகிட்டே இருக்குது. ஆ, பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்துருச்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம எந்த டீம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு ஸோ கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து என்றைக்குமே பார்த்திங்கன்னா இந்தியா தான். ஸோ இந்தியா தான் எப்பயுமே. ஓகே, அதை செலக்ட் கொடுத்த செலக்ட் ரீஜன் கேட்பாங்க. ஸோ அதையும் நம்ம கொடுக்கணும். அந்த ரீஜன் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் எங்கே இருக்குன்னே தெரில. ஸோ நான் போன டீம் இதெல்லாம் இதே பண்ணலை. ஸோ இந்த டீம் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கீழே ஜோனுன்னு தொட்டு பார்த்தீங்கன்னா இந்தியான்னு இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்தியாவில். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ சீசன் ஃபஸ்ட்டு வின்னர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்கா தான் பார்த்தீங்கன்னா போன டைம் வின் பண்ணியிருக்காங்களாமா. ஓகே, இந்த டைம் நம்ம இந்தியா வந்து வின் பண்ணும். ஸோ மறக்காமல் போய் இல்லை இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான ரிவார்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ செகண்ட் சீசன் நம்ம இந்தியா தான் ஜெயிச்சிருக்கணும். ஸோ அதுதான் மெயின் திங். ஓகே, இதோட ரூல்ஸை பார்த்தலாம். ரூல்ஸை பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபுல்லாக படிச்சிட்டேன், உங்களுக்கு வந்து தெளிவாக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விளாடணும். கிளாசிக்கில் ரேங்க் ரெண்டுமே விளாண்டுக்கலாம், ரெண்டு மேப்பே விளாண்டுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா பூயா அடித்தா உங்களுக்கு 150 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் வந்து உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ்க்கு வந்து உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கில்லுக்கு 10 பாயிண்ட் கொடுப்பாங்க. ஓகே, நீங்கள் வந்து உங்களோட ஓன்ல ரீஜனை வந்து இது பண்ணணும். ஸோ நீங்களாக விளாண்டு தான் இந்தியா நம்ம கண்ட்ரி இருக்குல்ல சர்வர் வந்து நீங்கள் தான் டாப் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸை எப்போ கிளைம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 29-30 அன்றைக்கி வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இதை வந்து மெயினாக கொடுத்துருக்காங்க. ஸோ 12 hours ஒர்க் ஆச்சுன்னா ஒரு வீக் எண்ட் ஆயிரும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க உள்ள போய். ஓகே, நம்ம டேரெக்டாக அடுத்த ஹவு டு பிளேயில் போயிடலாம். ஸோ ஹவு டு பிளேனா உங்களுக்கான செலக்ட் ரீஜன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, ப்ரைஸ் லிஸ்ட்டில் போனோம்னா வீக் 1 பார்த்தீங்கன்னா அந்த டைகர் ட்ரெஸ்ஸு, லெவல் அப் கார்டு, பேஜஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வீக் 2 வந்தீங்கன்னாலும் அதே தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீக் 3 வந்தீங்கன்னா அதே மாதிரி டைகர் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் எல்லாமே அதே தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 30 days மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஓகே, சீசன் இண்டிவிஜுவலாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்கிங்க்கு ஃபஸ்ட்டு ரேங்கிங் பார்த்திங்கன்னா 30 days வந்து அது இருக்கும். அது 300 days இல்லை 30 days வந்து ஸ்கார் கொடுக்குறாங்க. இதே டாப் 5% வந்தீங்கன்னா பச்சை கலர் த பீஸ்ட் கொடுக்குறாங்க ஸ்காரு, அது கூடவே ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாங்க. ஸோ டாப் 10, டாப் 25, டாப் 50 வந்து அவங்களுக்கு ஒவ்வொன்று கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், வீக்கில் இண்டிவிஜுவல் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரியுமே நம்மகிட்ட கிடையாது. ஓகே, இன்னும் ஹிஸ்ட்ரி வரல. ஸோ திருப்பி நான் வந்து வெளியே போயிட்டு உள்ளே வரேன். ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நான் பங்களாதேஷ் டீம் செலக்ட் பண்ணினேன். ஐயோ, நம்ம வந்து பங்களாதேஷ் செலக்ட் பண்ணக்கூடாது. ஸோ பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வின் ஆகிருக்கு. ஸோ இந்தியா பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. ஸோ ரெண்டும் மாறி இருக்குது. ஸோ நம்ம பார்க்கலாம். ஓகே, வியூவர்ஸ் வந்து நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். ஸோ அங்கே வந்து கன்ஃபார்ம் கொடுத்துறேன். கன்ஃபார்ம் கொடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப் 1% 30 days இது வந்து கொடுப்பாங்க எனக்கு. ஸோ அதாவது நம்ம இந்தியா வந்துருச்சுன்னா ஸோ வேறு லெவல் நமக்கு இந்த ஸ்கேர் கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன ஸ்கேர் கொடுக்குறாங்க நம்ம மறக்காமக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த இதில் என்ன பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதனால க்ளோவால் ஃப்ரீன்னு சொன்னியே, அது எப்படான்னு கேட்டிங்கன்னா க்ளூவால் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் 2000 points வந்து எடுக்கணும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் உள்ளே போனாலே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் போய் கிளைம் பண்ணிக்கலாம். அது தொட்டிங்கன்னா வீக்லி இல்லை இண்டிவிஜுவல். ஸோ சீசன் இண்டிவிஜுவல் அது மாதிரி தனித்தனியாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் தொட்டுக்கோங்க. ஸோ தொட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் க்ளோவால் இருக்கும். ஸோ நீங்கள் முதல் 20,000 points வந்து எடுக்கணும். ஸோ மெயினாக பூயா அடிக்க பாருங்கள், கிளாசிக்கா ஒரு ரேங்க்கு மெயினாக பூயா அடிக்க பாருங்கள். ஓகே, இப்போ சிந்து உங்களுக்கு பிடிச்சி நிற்கணும், பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பார்த்துருக்க பெல் பட்டன் ஆளும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். கட்டா, பை பை, சீ யூ கைஸ்.